அனைத்து சாதிகளையும் அந்த அர்ச்சக நியமனம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த அந்த பரம்பரை நியமனம் என்பதை அந்த பிரிவு நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன செய்கிறார்? ஆகம விதிகள்படி நியமிக்கப்பட்டிருக்கிறதா டினாமினேஷன் அந்த பிரிவை சார்ந்தவரா உபிரிவை சார்ந்தவரா அவர் என்ன செய்கிறார்? சொல்ல போனார் அவர் பிராமணரா என்று கேள்வி கேட்பதற்கு பதிலாக அந்த நியமனத்தை நிராகரிப்பதற்காக இறுதி செய்வதற்காக பல கேள்விகளை கேட்டு சப்பு கட்டு கட்டி கடைசியாக நிராகரித்து விட்டார். நியமனம் செல்லாது என்று சொல்லிவிட்டார். அங்கேயே அவர் மேல ஒரு நீதிபதி மேல கண்டெம்ட் கோர்ட்டும் வழக்கு போட்டிருக்கலாம். இது அவர் கேட்டதுக்கு பெரியார் அவர்களுடைய உள்ளத்திலே பெரிய முள்ளாக குத்திக் கொண்டிருந்த பிரச்சனை அர்ச்சகர் நியமனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு அரசாங்கம் சட்டம் செய்தும் கூட அந்த சட்டம் நிறைவேற்றப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறது. எனக்குள்ள வேதனை எல்லாம் அவரை புதைக்கின்ற நேரத்தில் அந்த முள்ளை அவர் இதயத்திலிருந்து எடுத்து விட்டு புதைக்க முடியவில்லையே என்ற வேதனை என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் கலைஞர் அவர்கள் பெரியாருடைய அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிற போது அவர் ஆற்றிய உரை. நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியார் நெஞ்சிலே தைத்த முல்லை முதலில் எடுத்த மாநிலம் கேரளா என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களே, நானும் வழக்கறிஞர்தான். பரம்பரை நியமனம் என்பது ரத்து செய்யப்படுகிறது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் அர்ச்சகஸ் ஆன் ஹெரிடிட்டரி பேசிஸ் அபாலிஷ் சொல்லியாச்சு இல்ல, சட்டம் வந்துடுச்சு இல்ல. உங்களுடைய தீர்ப்பு என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உரக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சட்டமே சரியில்லைன்னு சொன்னா அது வேற விஷயம், அப்படி சொல்லலையே. சட்டத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அப்படி சொல்லாத போது இவர் எப்படி நியமிக்கலாம்? நான் இங்கே பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன், உங்கள் தீர்ப்பு என்பது சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்பு அல்ல, அது சனாதன கொள்கையின் அடிப்படையிலான தீர்ப்பு என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. கேரள முதல்வர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஒருவரான துறை பினராயி விஜயன் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த விழாவில் தமிழகத்தினுடைய முதல்வர் வாய்ப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பினராயி விஜயன் விடுத்த அழைப்பை ஏற்று அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வரையும் தமிழக முதல்வரை அழைத்த கேரள முதல்வரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எதற்காக அந்த நூற்றாண்டு விழா? நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக வைக்கத்திருக்கக்கூடிய அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு தெருக்களில் அந்த கோயிலுக்குள் செல்ல முடியாது என்பது மட்டுமல்ல, தெருக்களிலே நடமாட முடியாது, பிராமணர்களை பார்க்க முடியாது, பிராமணர்கள் நெருங்க முடியாது, ஒரு கொடுமையான தீண்டாமை கொடுமை என்பது அங்கே நிலவியது. தீண்டாமை, நெருங்காமை, பாராமை, தொட்டால் தீட்டு, அருகில் நெருங்கினாலே தீட்டு, பார்த்தாலே தீட்டு, அன்சியபிள், அன்டச்சபிலிட்டி. உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டதுண்டா? ஆன்மீகவாதியாக இருந்தாலும் மதச்சார்பற்ற பல தன்மைகளை சுட்டிக்காட்டி விவேகானந்தவர்கள் கேரளாவுக்கு சென்ற போது அங்கு நிலவிய இந்த கொடுமைகளை பார்த்து சகிக்க முடியாமல் சொன்னார், கேரளா என்பது லூனட்டிக் அசைலம், அது அங்கே பைத்தியக்காரருடைய புகலிடம் என்று விவேகானந்தர் வருத்தத்தோடு சொன்னார். என்ன கொடுமை தெரியுமா நண்பர்களே? நம்பூதிரிகளுக்கு முன்னால் நாடார்கள் ஈழவர்கள் 36 அடி தள்ளி நிற்கணும். கிட்ட வரத தொடர்ந்து 36 அடி யாரு? நம்பூதிரிகளுக்கு முன்னால் நாடார்களோ ஈழவர்களோ 36 அடி தள்ளி நிற்க வேண்டும் என்பது அன்றைய சட்டம். புலையர்கள் 96 அடி தள்ளி இருக்க வேண்டும். கேரளாவிலே நம்பூதிரிகள் நாயர்களை தவிர இதர சாதிகளை சார்ந்தவர்களாம் தீண்டத்தகாதவர்கள் என்ற நிலைமைதான் கடந்த நூற்றாண்டின் உட்பகுதியில் கேரளாவில் நிலவியது. மகத்தான போராட்டம், நாராயணகுரு
ஆனால் காந்தியடிகள் நிறைவாக ஒன்றுபட்ட மாநிலமாக இருந்த போது, கேரள தமிழ் ஒன்றுபட்ட மாநிலமாக இருந்த போது, காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருந்த தந்தை பெரியார் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். ஆறு மாதம் கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 603 நாட்கள் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. கேரளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்ட விரும்புகிறேன். மாநில முதலமைச்சரை பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கேரள மாநில குழு அறிவித்திருக்கிறது, கேரள அரசு அறிவித்திருக்கிறது. 603 நாட்கள் போராடுகிறார்களே, அடுத்து வரக்கூடிய நாட்களில் 603 நாட்களும் அந்த விழா எடுப்போம் என்று விஜயர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நான் இங்கே சொல்லி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், பெருமைப்படுகிறேன் என்று நம்பூதிரிகள் முன்னால் 36 அடி நாளர்கள் தள்ளி அங்கே நம்பூதிரிகள் முன்னால் நாளர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று அந்த தீண்டாமை கொடுமை இருந்ததே. அந்த சமூகத்தை சார்ந்த அந்த நம்பூதிரி பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் தான் எம் எஸ் நம்பூதிரி பாடவர்கள். அவர் கம்யூனிஸ்ட் அல்லவா? திருச்சியிலே பட்டப்படிப்படுகிற போது விடிய தங்கியிருந்த போது நான் பாராட்டிய தன்னுடைய பூணூலை அரித்து எறிந்தவர் தான் எம் எஸ் நம்பூதிரி பாடவர்கள். சிண்டை அறுத்து எரித்தவர் அம்புதிர்பாடவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரானார், மாநில தலைவராக முதலமைச்சராக இரண்டு முறை முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார், கட்சியுடைய பொதுச்செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். நண்பர்களே, அவர் சென்னைக்கு வந்தபோது, பொதுச்சா பணியாற்றி சென்னைக்கு வந்தபோது அவரோடு மறைந்த பத்திரிகையாளர் ஜவஹர் அவர்கள் ஒரு நேரடியாக ஒரு பேட்டி கண்டார். அந்த விவரத்தை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க எப்பொழுது பூணூலை கைட்டெறிந்தீர்கள்? ஈமஸ் சொல்லுகிறார், நான் சென்னையிலே மத்திய சிறையில் அது இடிச்சுட்டு ஆஸ்பத்திரி ஆகிட்டான். சரி, மத்திய சிறையில் இருந்த போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அங்கே சத்தியமூர்த்தையர் அந்த சிறையில் இருந்தார். ஆந்திராவை சார்ந்தவர்கள், கேரளாவை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் சேர்ந்து சிறையில் இருந்த போது சத்தியமூர்த்தி என்னை அழைத்தார். என்னப்பா பூணூல் இல்லாமல் இருக்கிறியே, இந்த பூணூலை போட்டுக்கன்னு நம்புதிரி பாட்டு சத்தியமூர்த்தையர் கொடுக்கிறார். அவர் ஏற்கனவே காலேஜில் பூணூல் அறுத்துட்டு வந்தவராச்சே இஎம்எஸ் எண்பது ரூபாய். முகத்துக்கு எதிராக வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கிட்டு போய் வேற வச்சுட்டார். அடுத்து ஜவஹர் கேள்வி கேட்க, மறைந்த பத்திரிகையாளர் ஜவஹர் அவர்கள், நம்புதிர்பாடவர்களே, இரண்டு பேரும் முதலமைச்சராக இருந்தீர்கள், இந்தியாவில தேர்தல் மூலமாக என் உலக தேர்தல் மூலமாக ஆட்சிக்கு வந்த கட்சி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரள மாநில குழு. தொடர்ந்து பல ஆண்டுகள் பொதுச்செயலாக பணியாற்றி இருக்கிறீர்கள். சீரத்திற்கு சென்று புரட்சி மாசத்தை சந்தித்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையில் எதை சாதனையாக கருதுகிறீர்கள்? இரண்டு பேரும் முதலமைச்சராக இருந்ததை அவர் சாதனையாக சொல்லவில்லை, கட்சி பொதுச்சாக பணியாற்றியதை சாதனையாக சொல்லவில்லை, சீனத்துக்கு சென்று புரட்ச மாசத்தை சந்தித்ததை சாதனையாக சொல்லவில்லை. சொன்னார்கள், நான் ஒரு சனாதன குடும்பத்தில் பிறந்தவன், ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவன், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிறகு சனாதனத்தை எதிர்த்தேன், ஜமீன்களை நிலச்சி வந்த நிலப்பருவத்தை எதிர்த்தேன், வர்க்க போராட்டத்தை நடத்தினேன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பல பொறுப்புகள் வகித்தேன். சனாதன குடும்பத்தில் பிறந்த என்னை கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக தத்தெடுத்துக் கொண்டதே அதுதான் ஒரு என் வாழ்க்கையுடைய சாதனை என்று கருதுவதாக நம்புதிர்பாளர்கள் சொன்னார்கள். வைக்கம் போராட்டத்திற்கு பிறகு மாபெரும் தலைவராக ஏ.கே. கோபால் அவர்கள் அங்கே குருவாயூர் கோயில்ல ஆலயனுடையவருக்கு மகத்தான போராட்டத்தை நடத்தினார். உங்களுக்கு தெரியாதல்ல, அந்த வைக்கம் போராட்டத்தை 100 ஆண்டு கொண்டாடுகிற போது இங்கே தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, சமத்துவத்திற்காக ஒரு மகத்தான இயக்கத்தை, பிரச்சார இயக்கத்தை நடத்தி
இத்தகைய பொதுக்கூடத்திற்குள் நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட குழுவை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். என்ன வேதனை தெரியுமா? இத்தனை கொடுமைகளுக்கு பிறகு அரசட்டம் உருவாகிற போது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், சட்டத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் உரையாற்றி இருக்கிறாரு, அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவில் தெளிவாக சொல்லப்படுகிறது, அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ். வேற மாதிரி வியாக்கியானமே பண்ண முடியாது. தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டது. And its practice is forbidden. அது யார் கடைபிடிக்கிறார்களோ தடை செய்யப்படுகிறது. தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டதா? அதை கடைபிடிப்பை தடை செய்யப்பட்டு விட்டதா? தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்படவில்லை, நடைமுறை என்பது தடுக்கப்படவில்லை. 1955 மத்திய அரசு மீண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வர, என்ன சட்டம் தெரியுமா? குடியுரிமை பாதுகாப்பு சட்டம், புரொட்டக்ஷன் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் என்றால் தலித் என்பதற்காக அவர் பாகுபாடு படுத்த கூடாது, தலித் என்பதற்காக நிராகரிக்க கூடாது. அரசியல் சட்டத்தினுடைய பிரி 14 இருக்கிறதே, சட்டத்திற்கு முன்பு எல்லோரும் சமம். பிராமணரா, முதலியாரா, செட்டியாரா, உடையாரா, வன்னியரா, தலித்தா, மலைப்பகுதி மலைவாழ் மக்களா, அனைவரும் சமம் என்று சட்டத்தினுடைய பிரிவு 14 சொல்லுகிறது. 55 குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டதா? இல்லையே. அடுத்து ஒரு சட்டம் வருகிறது, வன்கொடுமை தடுப்பு சட்டம். அந்த சட்டத்தினால் வன்கொடுமை தடுக்கப்பட்டிருக்கிறதா? நண்பர்கள், பெருமையோடு சொல்லுகிறேன், பல சட்டங்கள் வந்தாலும் அங்கு தீண்டாமைக்கு ஒழிக்கப்படாத போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேரளாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் பல மாவட்டங்கள் மட்டுமல்ல, கீழத்தஞ்சை மாவட்டத்தில் பெருமோடு சொல்கிறேன், அங்கு தீண்டாமை குடும்பமுடைய முதுகெலும்பை ஒடித்த பெரும்பு என்பது இங்க பறந்து கொண்டிருக்கக்கூடிய செங்குடி சார்பே சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறேன். ஒப்பீட்டளவில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? தீக்கடையில் இரட்டக்குவளை முறை அமுல், இரட்டக்குவளை முறை என்பது இன்னும் முழுசாக அகற்றப்படவில்லை. சாதி ஆணவ கொலை தடுக்கப்படவில்லை, முற்றாக அது தடுக்கப்படவில்லை. பல வடிவங்கள் தீண்டாமைகளும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் தந்தை பெரியார் அவர்கள், பல்வேறு முழக்கங்களை வைத்த பெரியார் அவர்கள், அவர் தொடர்ந்து போராடினார். அனைத்து சாதிகளை சார்ந்தவர்களையும் அர்ச்சகர்களாக நியமனம் செய்ய வேண்டும். சில பேர் கேட்டாங்க, சாமியே இல்லைன்னு சொல்ற தந்தை பெரியார் எது கடவுளை வழிபட அர்ச்சனை செய்வதற்கு அங்கே அனைத்து சாதிகளை சார்ந்தவர்கள் அர்ச்சகராக நியமிக்க வேண்டும் எதற்காக சொல்லுகிறார்? பெரியார் பதில் சொன்னாரு, சமத்துவம். ஆலயனுடைய போராட்டம் என்பது தந்தை பெரியாரை பொறுத்தவரையில் அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டதற்காக அல்ல, அதற்கு மாறாக அந்த சாதியின் பெயராலே பாகுபாடு படுத்தக் கூடாததால்தான் ஆலயனுடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார். தோழர்களே, நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது நாத்திகர்களுக்கும் நாத்திகர்களுக்கு அல்லாதவர்களுக்கு அல்ல, நாத்திகர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் அல்ல. இங்கு எழுப்பப்பட்ட பிரச்சனை, நடக்கக்கூடிய போராட்டம் என்பது சனாதனத்திற்கும் அரசியல் சட்டத்திற்கும், சனாதனத்திற்கும் சமத்துவ கோட்பாட்டிற்கும், சனாதனத்திற்கும் மதச்சார்பின்மை தன்மைக்கும். தந்தை பெரியார்கள் தொடர்ந்து போராடினார். ஆலய நுழைவு போராட்டம் மட்டுமல்ல, எந்த சாதியாக இருந்தவர்களை நீங்க அர்ச்சகராக நியமிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி அவர் வாழ்நாளில் அந்த கோரிக்கை என்பது வெற்றி பெறவில்லை. நண்பர்களே, ஒரு முக்கியமான பிரச்சனையை, முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் 24/12/1973 பெரியார் அவர்கள் இறந்து விட்டார். 73 டிசம்பர் மாதம் 24 தேதி
சென்னையிலே அந்த மகத்தான இறுதி ஊர்வலத்தை நான் பார்த்தேன். அடுத்த தினங்களுக்கு பிறகு 74ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பெரியாருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள். 67ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருகிறது. அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1969 அண்ணா அவர்களும் மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வருகிறார். முதலமைச்சராக வந்த பிறகு பெரியாருடைய பல கோரிக்கைகளை பல முழுக்க நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து பல முயற்சி எடுக்கிறாங்க. சீர்த்த திருமணமா, புரோகிதம் இல்லாமல், அந்த ஆன்மீகம் இல்லாமல் நடக்கக்கூடிய அந்த சீர்த்த திருமணத்திற்கு அங்கு அங்கீகாரம் சட்டத்தை உருவாக்குகிறார். பெரியார் அவர்களை பாராட்டினார். வேறு பல சட்டங்கள் வருகிறது. ஆனால் பெரியார் முன்வைத்த அனைத்து சாதிகளை சார்ந்தவர்களையும் அவர் பிராமணனா உடையாரா சத்திரி எந்த சாதியாக இருந்தாலும் அவளை அரசா நியமிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்தாரே. 1970ஆம் ஆண்டு கலைஞர் முயற்சி எடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். எத்தகைய சட்டம் அது? இங்க பல தோழர்கள் பேசுகிறார்களே, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்து அறநிலைய பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தில் 55வது பிரிவை கலைஞர் சட்டத்தின் மூலம் ரத்து செய்தார். 55வது அந்த பிரிவு என்ன என்ன சொல்கிறது? அந்த பழைய தமிழ்நாடு அறநிலை சட்டத்தினுடைய அந்த பிரிவை சொல்கிறது, பரம்பரை மூலமாக அர்ச்சகரை நியமிக்கலாம். ஹெரிடிட்டரி அப்பாயின்மெண்ட், அதுதான் பழைய சட்டம். கலைஞர் முதலமைச்சராக வந்தவர் பெரியாருடைய கரவருடைய முழக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்த சட்டத்தில் நண்பர்களே, குறிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹெரிடிட்டரி அர்ச்சகாஸ் இஸ் புரோஹிபிட்டட். பரம்பரை மூலமாக அப்பா பிராமணர் வந்து அர்ச்சகராக இருந்தாரு, அவர் வயசாகி போச்சு, மகனை நியமிக்கலாம் என்ற அந்த பழைய சட்டம் இருக்கிறது, அந்த பேர் ரத்து செய்யறது தான் கலைஞர் கொண்டு வந்த சட்டம் 1970ஆம் ஆண்டு. ஆனால் 1972ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது பல காரணங்களை சொல்லி அதை மறுத்தது, எதிராக தீர்ப்பளித்தது. மீண்டும் பிரச்சனை, பெரியார் முழக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இடையில் தான் 73ஆம் ஆண்டு பெரியார் அவர்கள் மறைந்தார், இறந்து விட்டார்கள். அவருடைய அடுத்து சில தினங்களுக்கு பிறகு ஜனவரி 74ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி கலைஞர் பேசுகிற போது சென்னையில் பேசுகிற ஒரு கூட்டத்தில் உருக்கமாக பேசுகிறார். உங்களுக்கு தெரியாதல்ல, அறிஞர் அண்ணா அவர்களோ, கலைஞர் கருணாநிதி அவர்களோ, நாவலர் நெடுஞ்செழியன்களோ, பேரரசு அன்பர்களோ பெரியாரிடத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். கலைஞர் பேசுகிறார், நான் பேசுறதை படிக்கிறேன். பெரியார் அவர்களுடைய உள்ளத்திலே பெரிய முள்ளாக குத்திக் கொண்டிருந்த பிரச்சனை அர்ச்சகர் நியமனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு அரசாங்கம் சட்டம் செய்தும் கூட அந்த சட்டம் நிறைவேற்றப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் 72ல அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற பிரச்சனை பெரியாருடைய உள்ளத்தில் உள்ளாக குத்தி கொண்டிருக்கிறது. கடைசியாக சொல்றாரு, எனக்குள்ள வேதனை எல்லாம் அவரை புதைக்கின்ற நேரத்தில், இடுகாட்டில் அவரை புதைக்கின்ற நேரத்தில், அங்கே தானே பெரியார் திடல் தானே, அவரை புதைக்கின்ற நேரத்தில் அந்த முல்லை அவர் இதயத்திலிருந்து எடுத்து விட்டு புதைக்க முடியவில்லையே என்ற வேதனை என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் கலைஞர் அவர்கள் 74ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பேசுகிற போது, பெரியாருடைய அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிற போது அவர் ஆற்றிய உரை. பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை எங்களால் எடுக்க முடியவில்லையே, புதைக்கின்ற போது கூட அந்த முல்லை எடுத்து விட்டு புதைக்க முடியவில்லையே,
என்று கலைஞர் அங்கே உருக்கமாக உரையாற்றினார். நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியார் நெஞ்சிலே தைத்த முல்லை முதலில் எடுத்த மாநிலம் கேரளா என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கேரளாவிலே அனைத்து சாதிகளை சார்ந்தவர்கள் அர்ச்சகராக நியமிக்கக்கூடிய முதல் அந்த உத்தரவு என்பது 14/10/2017 பினராயி விஜயன் முதலமைச்சராக இருந்தபோது மார்க்சி கம்யூனிஸ்ட் தலைமையில் ஆட்சி இருந்தபோதுதான் அந்த நியமன உத்தரவு என்பது அங்கே பிறப்பிக்கப்பட்டது. அதில் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, 6 தலித்து அந்த சாதி தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இது 2017 அக்டோபர் 14 தமிழகத்திலே 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஆகஸ்ட் 14 தமிழகத்தில் அத்தகைய முதல் முறையாக ஒரு நிரந்தரமான அனைத்து சாதிகளை சார்ந்தவர்கள் நியமிக்கக்கூடிய உத்தரவு என்பது தமிழகத்தில் 2021 அமலாக்கப்பட்டது. பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்று ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்ன? எதற்காக இந்த பொதுக்கூட்டம்? எதற்காக பிரச்சார இயக்கம்? நண்பர்களே, திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் அங்கே சுப்பிரமணிய சாமி கோயிலில் கடந்த ஆண்டு அதற்காக அர்ச்சகர்கள் நியமனத்திற்காக பத்திரிகைகளை ஒரு கால்ஃபர் பண்ணி நேர்முக தேர்வு நடத்தி அங்கே 3 பேரை நியமிக்கிறார்கள். பல மாதங்கள் ஆகிறது. ஏற்கனவே அர்ச்சகராக பணியாற்றிய அவருடைய குடும்பத்தை சார்ந்த 2 பேர் இந்த நியமனம் செல்லாது என்று மதுரை சென்னை உயர் நீதிமன்றத்தில் மதுரைக்களையே ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனு விசாரணைக்கு வருகிறது. நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். அங்கே அனைத்து சாதிகளை நியமிக்க வேண்டும் என்று அந்த வழக்கை வாதாடிய மேடையில் இருக்கிறார். உண்மையை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். தைரியமாக அங்க துணிச்சலோடு அங்கே வாதிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு 14 பக்க தீர்ப்பு தான் அது. தீர்ப்பில் பல காரணங்களை விளக்கக்கூடிய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த நியமனம் செல்லாது என்று வாதிடுகிறார். அதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டுகிறார். வேறு பல காரணங்களை சொல்லுகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீதிபதிகளை மதிக்கிறோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம். ஆனால் சனாதன அடிப்படையில் அளிக்கக்கூடிய தீர்ப்பை எங்களால் மதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகம விதிகளுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய கோயில்களில் ஆகம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் அர்ச்சகர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வெளியிடுகிறார். மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறது. 2015 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது அந்த தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் கூட இத்தகைய நியமம் என்பது தவறானதல்ல என்று அதில் சில சாதகமான அம்சங்கள் இருக்கிறது. அந்த சாதகமான அம்சங்கள் எடுத்துக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருந்த போது அவர் முயற்சி எடுத்திருந்தால் நியமனம் செய்திருக்க முடியாது. செய்யல, உதட்டளவில் தான். உண்மையில் அவர்களுக்கு அக்கறை கிடையாது.
2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் சுப்பிரமணியசாமி நியமிக்கப்பட்ட அந்த உத்தரவை மதுரை உயிரிழப்பு நீதிபதி ஜி ஆர் சாமி ரத்து செய்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தீர்ப்பில் இல்லாத விஷயத்தை வழக்கறிஞர் வாஞ்சன் அழகா சொன்னார். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அங்கேயே அவர் மேல ஒரு நீதிபதி மேல கண்டெம்ட் கோர்ட்டும் வழக்கு போட்டிருக்கலாம். இது அவர் கேட்டதுக்கு அதானே நீங்க சொல்லியிருக்கணும். நான் உங்களை ஆதரிச்சிருப்போம். என்ன கேட்கிறாரு? நீ பிராமணனா? நீ சொல்ற ஏத்துக்கு எப்படி சொல்ற? நீ அனைத்து சாதிகளை சார்ந்த அர்ச்சக நியமனம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த பரம்பரை நியமனம் என்பதை அந்த பிரிவு நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன செய்கிறார்? ஆகம விதிகளின்படி நியமிக்கப்பட்டிருக்கிறதா? டினாமினேஷன் அந்த பிரிவை சார்ந்தவரா, உபிரிவை சார்ந்தவரா? அவர் என்ன செய்கிறார்? சொல்ல போனால் அவர் பிராமணரா என்று கேள்வி கேட்பதற்கு பதிலாக அந்த நியமனத்தை நிராகரிப்பதற்காக, ரத்து செய்வதற்காக பல கேள்விகளை கேட்டு சப்ப கட்டு கட்டி கடைசியாக நிராகரித்து விட்டார். நியமனம் செல்லாதுன்னு சொல்லிவிட்டார். நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களே, நானும் வழக்கறிஞர் தான். நான் நீதிமேல் வாதாடி இருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்டு நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். அர்ச்சகர்களை நியமிக்கலாம், பரம்பரை நியமனம் என்பது ரத்து செய்யப்படுகிறது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் அர்ச்சகஸ் ஆன் ஹெரிடிட்டரி பேசிஸ் அபாலிஷ் சொல்லியாச்சு இல்ல, சட்டம் வந்துடுச்சு இல்ல. தன் வாதத்திற்காக சொல்லுகிறேன், ஜி ஆர் சாமி தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டு பேர் நியமனம் செல்லாது நீங்கள் அறிவிக்கின்ற போது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டார்கள் கூட அடுத்து நீங்க என்ன சொல்லணும்? ஃப்ரெஷ்ஷா கால்ஃபர் பண்ணுங்க, மீண்டும் பேப்பர்ல அறிக்கை கொடுங்க. பல பேர் அப்ளை பண்ணட்டும், பல பேர் மனு கொடுக்கட்டும், நேர்முக தேர்வு நடங்க, அப்புறம் நீங்க நியமனம் சொல்லணுமா இல்லையா? என்ன சார் இதான் வஞ்சநாதன் என் ஆர்குமெண்ட் என்ன? நான் படிக்கிறேன். ஜி ஆர் சாமி நமக்கு எல்லாத்துக்கும் சட்டம் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அதாவது அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருச்சி ட்ரஸ்ட் அறங்காவலர்களுக்கு என்ன அவர் டைரக்ஷன் கொடுக்கிறாருன்னா, Trust is directed to consider appointing the petitioners herein to the post of archakar. முதல்ல அந்த நியமனத்தை ரத்து பண்றார். ரெண்டு பேர் நியமனம் செல்லாது அவர் சொல்றது காரணத்தை ஏத்துக்க முடியாது. கடைசி என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, இந்த மனு போட்டிருக்கிறாங்க ரெண்டு பேரு, அந்த நியமனம் செல்லாதுன்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க, செல்லாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மனு போட்டிருக்கிறவங்களை நியமிக்க வேண்டும் என்று யார்கிட்ட சொல்றாரு? அந்த ஆலயத்தினுடைய அறங்காவலருக்கு கட்டளை எடுக்கிறார் டைரக்டர். அப்புறம் என்ன சொல்றாரு? தி பெட்டிஷன்ஸ் பிலாங் டு தி டினாமினேஷன் இன் க்வெஸ்சன். இந்த மனுதாரர்கள் ஏற்கனவே அர்ச்சகராக இருந்தார்களே, அந்த சாதியை சார்ந்தவர்கள். யார்? பிராமணர்கள். ஏற்கனவே அந்த கோயில இங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய வரிகள் அல்ல. There is no justification in not considering their case. இந்த மனு போட்டார்களே ஏற்கு நியமனம் செல்லாது என்று அந்த இருவர்களுடைய கோரிக்கையை நிராகரிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. There is no justification in not considering their case. அடுத்து சொல்றாரு, 8 வாரம் நான் அவகாசம் கொடுக்கிறேன். யாருக்கு? அறங்காவலர்களுக்கு 8 வாரம் அவகாசம் கொடுக்கிறேன், அதற்குள் நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும். நான் ஜி ஆர் சாமிநாதன் நீதிபதி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 1970 கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது
அந்த தமிழ்நாடு அறநிலைய சட்டத்திற்கு திருத்தம் கொண்டு வந்து அந்த சட்டத்தினுடைய பிரிவு 55 என்பது பரம்பரை நியமனம் செய்யக்கூடிய ஒரு சரத்து. பரம்பரை நியமனத்தை அந்த பரம்பரை நியமனத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவு முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டது. பரம்பரை நியமனம் கூடாது என்று ஒரு சட்டம் சொல்லுகிற போது பரம்பரையத்துக்கான பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு நீங்கள் பரம்பரையாக ஒரு கேஸ் போட்டார் சொன்னா அவரை நிறுத்தி நியமிக்க வேண்டும் என்று நீதிபதி சொல்லலாமா? நான் நீதிபதிக்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த கலைஞர் ஆட்சி திருத்திய 1959 இயற்றப்பட்ட அந்த தமிழ்நாடு அறநிலைய சட்டம் இருக்கிறது, அதை நீங்க படிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் சொல்லலாம், ஒருவேளை அந்த 1959 தமிழ் அறநிலைய சட்டத்தினுடைய பிரிவு 55 நீதி படிக்காம இருந்திருப்பாரு. அந்த 55 பிரிவு என்பது அந்த பரம்பரை நியமனம் அந்த பிரிவை ரத்து பரட்சி திமுக அரசாங்கம், ஆகவே அது படிக்காம வந்து பரம்பரை நியமனமா சொல்லியிருக்கலாம். நான் அப்படி சொல்லவில்லை. நீங்க அந்த பிரிவை அந்த சட்டத்தை படிக்கலன்னு சொல்லவில்லை. ஆனால் படித்த பிறகு என்ன சொல்றீங்க? மனு போட்டவங்களை நியமனம் பண்ணலான்றீங்க. உதாரணமா ஒரு பொதுநல வழக்கு சில பேர் போடுவாங்க, இந்த வேலைக்கு இந்த பணிக்கு மாநில அரசாங்கம் செய்த நியமனம் என்பது சரியில்லை, அப்படி வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு போட்டு அந்த நியமன அந்த அப்பாயின்மெண்ட் ரத்து ஆகுதுன்னு வச்சுங்க. உதாரணமா உங்களுக்கு வந்து அதாவது ஐபிஎஸ் செலெக்ஷன், ஐஏஎஸ் செலெக்ஷன் நடக்குது, பல தேர்வு நடக்குது, எழுத்து தேர்வு, நேர்முக, அதாவது தெரியல பிரிலிமினரி அப்புறம் ஃபைனல் நேர்முக எல்லாம் முடிஞ்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் செலெக்ஷன் ஆகுது. ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார், இந்த ஐஏஎஸ் செலெக்ஷன் சரியில்லை, ஐபிஎஸ் செலெக்ஷன் சரியில்லை, அப்படி வழக்கு தொடுக்கிறார். அந்த தேர்வை ரத்து செய்யக்கூடிய நீதிமன்றம் வழக்கு போட்டவரை எஸ்பி ஆக்கிட முடியுமா? வழக்கு போட்ட கலெக்டர் ஆக்கிவிட முடியுமா? நீதிபதி கணம் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களே, உங்களுடைய தீர்ப்பு என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உரக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சட்டமே சரியில்லைன்னு சொன்னா அது வேற விஷயம், அப்படி சொல்லலையே. சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 1970 கலைஞர் அந்த அரசு உருவாக்கிய சட்டத்தை கேள்வி உச்ச நீதிமன்றம் சென்ற போது அந்த உச்ச நீதிமன்றம் சட்டம் சரியில்லை என்று சொல்லவே கிடையாது. 1959 பிரிவு 55 ஆக ரத்து செஞ்சாங்களே, அது தவறு என்று உச்ச நீதிமன்றம் சொல்லல. அப்படி சொல்லாத போது இவர் எப்படி நியமிக்கலாம்? ஏற்கனவே அந்த ஆலயத்திலே அர்ச்சகராக பணியாற்றிய ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்த அவருடைய பிள்ளைகள் வழக்கு போட்டிருக்கிறாங்க, நீங்க ரத்து செய்யற நியமனத்தை ரத்து செய்யலாம், அவர் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று சொல்ல என்ன பொருள்? நான் இங்கே பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன், உங்கள் தீர்ப்பு என்பது சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்பு அல்ல, அது சனாதன கொள்கையின் அடிப்படையிலான தீர்ப்பு என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு சார்பாக மாநில அரசுக்கு நாங்கள் விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோள் எல்லாம், திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் தாலுக்காவில் அங்கு இருக்கக்கூடிய சுப்பிரமசாம் ஆலயத்தில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நியமனம் என்பது செல்லாது என்று நீதிபதி ஜி ஆர் சாமியான் அந்த தீர்ப்பில் அறிவித்திருக்கிறார். அந்த நியமனம் செல்லாது என்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு செல்லாது என்று மாநில அரசாங்கம் மேல் முறையீடு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கிட்ட ரகசியமா கேட்டேன், என்னாச்சுன்னு கேட்டேன், நாங்க தீர்மானம் போட்டோமே. மாநில அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, பேப்பர் ஜெயிப்பு பண்ணிட்டாங்க,
அநேகமாக அவர்கள் ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்பை நிராகரிப்பதற்கு அதற்கு எதிராக இரண்டு நீதிபதிகளை கொண்ட ஒரு பெஞ்சுக்கு அப்பீல்ஸ் மேற்கொண்டு செய்வதற்கு மாநில அரசாங்கம் தயார் செய்து கொண்டிருக்க சொன்னார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்லுகிறேன், இது ஏதோ நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, அனைத்து சாதிகளை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக நியமனம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கைக்கு முரம்பாக, கோரிக்கை முரண்பாடாக, அந்த முழக்கத்துக்கு முரண்பாடாக பிராமணர்களை சார்ந்தவர்கள்தான் அர்ச்சகராக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்தகைய முறை என்பது, அத்தகைய தீர்ப்பு என்பது அது ஒரு தீண்டாமை கொடுமை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வழக்கு மேல்முறையீடு நீதிமன்றத்துக்கு வருகின்ற போது நீதிபதி ஜி ஆர் சாமியளித்த தீர்ப்பு தவறு என்று அரசின் சார்பாக மேல்முறையீடு செய்கிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்கிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த வழக்கு ஒரு பார்ட்டியாக இணைந்து நாங்களும் அந்த தீர்ப்பை எதிர்ப்போம் என்பதை சொல்லி தோழர்களே, தீண்டாமை கொடுமை அதை எதிர்த்து தீண்டாமை கொடுமை ஒழிப்பதற்காக, சாதிகள் ஒழிப்பதற்காக இயக்கம் நடத்துகின்ற போது நான் வேதனையோடு சொல்ல விரும்புவதெல்லாம் சாதிகள் நிலைக்க வேண்டும், சனாதன வேண்டும், அந்த மனித அடிப்படையில் தான் சட்டத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. ஒரு விதத்திலே சனாதன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மாநில முதல்வர் அங்கே ஜிஓ மாவட்ட ஆட்சியருக்கு அரசாணை மூலமாக சொல்லியிருக்கிறார், எல்லா மாவட்டங்கள் ராமநவமி விழா கொண்டாடுவதற்கு மாவட்ட ஆட்சியர்கள் உதவி செய்யணும், 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யணும். நண்பர்களே, மத்தியிலே ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி என்பது பிஜேபி தலைமையிலான ஆட்சிக்கு வழிகாட்டுவது, சொல்ல பிஜேபி அரசாங்கத்தினுடைய தலைமையகம் என்பது டெல்லி அல்ல, தலைமையகம் என்பது நாக்பூரில் இருக்கிறது. மோகன் பகவத்தான் ஆர்எஸ்எஸ் மூலம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அங்கே சனாதனத்தை பின்பற்றக்கூடிய, சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முழுவதும் மனித சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் கல்வி திட்டம் அமைய வேண்டும், மனித அடிப்படையில் வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும், மனித அடிப்படையில் பெண்கள் அடிமைகளாக ஆக்கப்பட வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 500 ஆண்டுகளுக்குமாக இருந்த அந்த சாதி வேறுபாடு இருக்கிறதே, அந்த சாதி வேறுபாட்டை மீண்டும் கொண்டு வர வேண்டும் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுநீதி ஆட்சி, சனாதன ஆட்சி மீண்டும் கொண்டு வருவதற்கு அங்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்களே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்கிறேன், சனாதன உள்ளடக்கத்தை கொண்ட தீர்ப்பை எதிர்ப்பது மட்டுமல்ல, முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை அடுத்து நடக்கக்கூடிய 2024 நடக்கக்கூடிய 4ஆம் தேதியில் அதை வீழ்த்துவதே நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.